வணக்கம். ஜெம் துளிகள். புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிராக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்துறை தலைவர் சண்முகம் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் வரும் 1ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள மின்துறைகளின் செயல்திறன் மற்றும் நுகர்வோர் சேவையை மேம்படுத்த மத்திய அரசு மின்துறைகளை தனியார் மயமாக்கும் கொள்கை முடிவை எடுத்துள்ளது. எனவே மின்துறை ஊழியர்கள் அறிவித்துள்ள போராட்டம் பணிவிதிகளுக்கு எதிரானது என்றும் மின் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பணி நடத்தை விதிகளின்படி போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை தலைவர் சண்முகம் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரியில் தை அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு கர்ம பூஜைகள் செய்து கடலில் புனித நீராடினர். தை அமாவாசையை முன்னிட்டு 16 வகை தீர்த்தங்களை கொண்ட முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களின் நினைவாக பலி கர்ம பூஜைகள் செய்து கடலில் புனித நீராடினர். இதில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் கடற்கரை பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளி ஆசிரியையிடம் தங்கச் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை புத்துக்கோயில் வீதியைச் சேர்ந்தவர் அமுதா. திருவாண்டார் கோயில் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வரும் இவர் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 மர்மநபர்கள் அமுதாவின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை அறுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சியில் பதிவான காட்சிகளை கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டிருந்த வாலிபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நாமக்கல்லில் தங்கியிருந்த 2 வாலிபர்களையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர்களிடம் இருந்த 3 சவரன் தங்கச் செயினை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பூம்புகாரில் உள்ள காவிரி சங்கமத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் உள்ள காவிரி சங்கமத்தில் தை மாத முதல் அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு பலி கர்ம பூஜைகளை செய்தனர். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் புனித நீராடி வழிபட்டனர். குறிப்பாக சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் பொறையாறு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சானடோரியத்தில் பட்டப்பகலில் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்களை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சானடோரியத்தில் உள்ள அமரர் ஜீவா தெருவில் வசித்து வருபவர் உமர் ஃபாரூக். இவர் கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வழக்கம்போல் வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் சாவியை ஜன்னலில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். பணி முடிந்து மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டினுள் இருந்த எல்இடி டிவி, மடிக்கணினி மற்றும் சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உமர் ஃபாரூக் குரோம்பேட்டை குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் ஆட்டோவில் வந்த நபர் ஜன்னலில் வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து வீட்டின் பூட்டை திறந்து வீட்டில் இருந்த அனைத்து மின்சாதன பொருட்களையும் திருடிச் சென்றது தெரியவந்தது. பட்டப்பகலில் ஆட்டோவில் வந்து வீட்டில் இருந்த பல்வேறு மின்சாதன பொருட்களை கொள்ளையடித்துள்ள மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். Thank you.
நீதிமன்றத்தில் நேரடி விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்று காரணமாக நீதிமன்றத்தில் நேரடி வழக்கு விசாரணை நிறுத்தப்பட்டு காணொலி மூலம் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று குறைந்து வரும் நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை திறந்து நேரடி வழக்கு விசாரணையை நடத்த வேண்டும் மற்றும் நீதிமன்றம் மூலமாகவே வாரிசு உரிமை சான்றிதழை வழங்க உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியைச் சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கொரோனா காரணத்தை காட்டி வழக்கு நீதிமன்றங்கள் அனைத்துமே தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதுமே உள்ள நீதிமன்றங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் வழக்கறிஞரும் வழக்காளிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கின்ற வகையிலே அறவழியில் எங்களுடைய வலியுறுத்துகின்ற வகையில் இந்த அறவழி போராட்டத்தை நடத்துகிறோம். அதேபோன்று வாரிசு உரிமை வழங்குகின்ற உரிமையை நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருக்கிறது, அதை வருவாய்த்துறைக்கு அளித்திருக்கின்றார்கள். அதனால் அதில் நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. அது காலமும் கடந்து போய் அந்த சான்றிதழ். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. கள்ளக்குறிச்சி நகராட்சி வார்டு தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் நகர்ப்புற தேர்தலில் போட்டியிடும் வார்டு வேட்பாளர்கள் தங்களது வார்டுகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதில் கள்ளக்குறிச்சி 17ஆவது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஞானவேல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் வார்டுகளில் உள்ள பொதுமக்களிடம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 6 மாத சாதனைகளை விளக்கி சொல்லியும் பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்தும் வாக்கு சேகரித்தார். முன்னதாக வார்டுகளில் செய்த சிமெண்ட் சாலை, மின் விளக்கு, குடிநீர் வசதி அமைத்து தந்ததை விளக்கினார். இதில் பெரும்பாலான மக்கள் வேட்பாளருக்கு சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். காரைக்காலில் தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் மற்றும் ஸ்ரீ சவுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமிகளும் கடற்கரையில் சமுத்திர தீர்த்தவாரிக்காக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்நிலையில் பல்லக்கில் புறப்பட்டு வீதி உலாவாக காரைக்கால் கடற்கரைக்கு சென்று அங்கு அஸ்திர தேவர் மற்றும் செல்வருக்கும் பால், தயிர் மற்றும் புனித நீராலும் அபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை அருகே ஆவணங்களை பெற்றுக் கொள்ள மறுத்த மாவட்ட வருவாய் அலுவலர் குறைகளை கேட்டறிந்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பாதரசகுடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமேகலை. இவரது குடும்பத்தினர் இதே முகவரியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். களம் புறம்போக்கில் தாங்கள் வசிக்கும் இடத்தை வகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வலியுறுத்தி கடந்த பல ஆண்டுகளாக இவர்கள் வருவாய்த்துறையினரிடம் தொடர்ந்து விண்ணப்பித்து வந்தனர். ஆனால் வருவாய்த்துறையினர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த மணிமேகலையின் குடும்பத்தினர் அனைத்து குடியுரிமை ஆவணங்களையும் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாசிடம் ஒப்படைத்தார். இதனை பெற்றுக் கொள்ள மறுத்த மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
வேதாரண்யம் கோடியக்கரை கடற்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர் வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருப்பதால் திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் பகுதியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து வேதாரண்யம் கோடியக்கரைக்கு கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் பாதுகாப்பு பணியில் வேதாரண்யம் காவல் நிலைய ஆய்வாளர் சுப்ரியா தலைமையிலான காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் செல்வராஜ் தலைமையிலான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரை பகுதியில் பக்தர்கள் நீராடுவதற்கு ஏற்ற வசதிகளை கோடியக்கரை ஊராட்சித் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் வேதாரண்யம் வட்டாட்சியர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசைகளில் வந்து புனித நீராடி செல்வார்கள். செல்லும் பொழுது வேதாரண்யம் பெரிய கோயில், வேதாரண்யேஸ்வரர் பெரிய கோயிலுக்குள்ளே மணிகரணை என்று ஒரு குளம் உண்டு. அதிலேயும் குளித்துவிட்டு புனித நீராடி விட்டு வேதாரண்யேஸ்வரரை அது கண்டு தரிசித்து செல்வார்கள். 2 ஆண்டு காலமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் நெல்லை தாமிரபரணி நதிக்கரைகளில் தை அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே திரண்டனர். இந்நிலையில் தற்போது தமிழக அரசு ஊரடங்கு தளர்வுகள் அறிவித்துள்ளதால் தாமிரபரணி நதிக்கரைகளில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். மேலும் தாமிரபரணி படித்துறைகளான பாபநாசம், நெல்லை குறுக்குத்துறை, சேரன் மகாதேவி, வண்ணாரப்பேட்டை, சீவலப்பேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதையடுத்து நெல்லை மாநகர காவல்துறையினர் படித்துறைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் தை அமாவாசையொட்டி கச்சபேஸ்வரர் கோவிலில் நடை சார்த்தப்பட்டதால் பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரத்தில் தை அமாவாசையொட்டி கச்சபேஸ்வரர் கோவில் பெண்கள் அரசமரத்தை சுற்றி வந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் அமாவாசை அன்று தாய் தந்தை இழந்தவர்கள் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் அன்னதானம் செய்வதும் வழக்கம். அந்த வகையில் கச்சபேஸ்வரர் கோவிலில் உள்ள அரச மரத்தையும் அதன் கீழ் உள்ள விநாயகர் மற்றும் நாகர் சிலைகளையும் பெண்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற சுற்றி வந்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இதனையடுத்து கொரோனா அச்சம் காரணமாக இந்து சமய அறநிலையத்துறையினர் கோவில் நடை அடைக்கப்பட்டு பதாகை வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே தேங்காய் பழம் வைத்து வழிபாடு செய்தனர். ஒரு சிலர் கோவிலுக்கு வெளியே மாடவீதியில் உள்ள அரசமரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் துளிகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜம் துளிகள் தொடர்கின்றன. குடியாத்தம் அருகே ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் கத்தி போடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுக்கு 3ஆம் ஆண்டு கத்தி போடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் சவுடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை தொடர்ந்து கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில்
உடம்பில் கத்தி போட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கத்தி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வால்பாறையில் ராஜநடை போட்டு வரும் புலியின் அழகிய வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் புலி, சிறுத்தை, யானை, கரடி, சென்னாய் மற்றும் காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெங்களூரில் இருந்து வால்பாறை வந்திருந்த சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்று கொண்டிருந்த போது கவர்கல் பகுதியில் உள்ள சாலையில் ராஜநடை போட்டு புலி ஒன்று தாவி வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. இதனை ஒரு புகைப்படக்காரர் படம் பிடித்து சென்று அனுப்பியுள்ளார். அந்த அழகிய வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த பிரமிப்பூட்டும் அழகிய காட்சியை பார்க்கும் அனைவரும் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். விருதாச்சலத்தில் பட்டியலின மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஏழைகள் முன்னேற்ற கழகம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏழைகள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அர்ஜுனன் தலைமையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கிட வேண்டும், தமிழ்நாட்டில் நிலவும் தீண்டாமையின் மூலம் சாதி வன்முறைகளை கட்டுப்படுத்திட வேண்டும், மேலும் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு 30% உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் சிவபாலன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொண்டையில் பழைய கட்டிடத்தை இடிக்கும் போது சுவர் சரிந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி கட்டிட தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி பகுதியைச் சேர்ந்த கலந்தர் நெய்னா முகமது என்பவருக்கு சொந்தமான பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணி நடைபெற்றது. இதில் ஒப்பந்ததாரர் தாஜுதீன் தலைமையில் செக்காந்திடல் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணி மகன் குமார் மற்றும் சிலர் கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சுவர் சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி குமார் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த திருவாடானை தீயணைப்பு துறையினர் குமாரை மீட்டு தொண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக காரைக்குடி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக தொண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் தர்ப்பணம் செய்து திதி கொடுத்தனர். உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு அக்னி தீர்த்த கடற்கரையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தனர். பின்னர் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடினர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்தினி அம்பாளை பக்தர்கள் வழிபட்டனர். தை அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், உச்சிப்புலி, தேவிப்பட்டினம், ஏர்வாடி தர்கா மற்றும் உத்தரகோசமங்கை உள்ளிட்ட தீர்த்த ஸ்தலங்கள் அனைத்திலும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அறந்தாங்கி அடுத்த மணமேல்குடி கோடியக்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த மணமேல்குடி கோடியக்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதல் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நீண்ட நாட்களாக தமிழக அரசால் கொரோனா தாக்கத்தால் கோயில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்தன. அதேபோல் பக்தர்கள் கடற்கரைக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தடுக்கப்பட்டு இருந்தது. தற்போது தமிழக அரசு இந்த அறிவிப்பை ரத்து செய்து உறுதிப்படுத்தியதை அடுத்து 1000க்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க கடற்கரைக்கு குவியலாக குவிந்தனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.